கிறிஸ்துக்குள் மிக்கவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பையினை நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாய நண்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஏசாயா தீர்க்க தரிசியின் மூலமாக தெய்வ ஜனங்களை பார்த்து கர்த்தர் வெளிப்படுத்தின ஒரு வெளிப்பாடு. ஏசாயா 41 அதிகாரம் 10 வசனத்துள்ள தேவனாய் கர்த்தர் சொல்கிறார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை நினைத்து ஒரு வகையான பயம், நம்மளுடைய வாழ்க்கையில் பயம்தான் அதிகமாக இருக்கிறது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன். இந்த பயம் நம்மளை விட்டு போகணும்னா நமக்குள்ளே இருக்க வேண்டிய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை, விசுவாசம், கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்கிற நம்பிக்கை. இன்றைக்கி கர்த்தர் உங்கள் கரத்தை பிடிச்சு சொல்கிறார், ஏன் இப்படி பயப்படுறேன். ஒரு முறை இயேசு கிறிஸ்து படைகளை இருக்கிறார், சீஷர்களை படைகளை போய் கொண்டிருக்கிறார்கள். சுமுத்தா இனிமையாக போய்கொண்டிருக்கிற அந்த படகு திடீரென்று சொல்லி காற்று வீசினது நிமித்தமாக, அலை கொந்தளித்தது நிமித்தமாக படகு தடுமாற ஆரம்பித்தது. அப்பொழுது சீஷர்கள் அவர்களால் முடிந்த அளவுக்கு தண்டு வலித்தார்கள். இயேசு பின்னணியத்திலே படுத்து நித்திரையாக இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. இயேசுவை தட்டி எழுப்புகிறார்கள், ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம், எங்களை குறித்து உமக்கு கவலை இல்லையா? அப்பொழுது இயேசு சொன்ன வார்த்தை, மார்க் எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 4:40 வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? சொல்லுங்க, பயப்படாமல் இருக்க முடியுமா? காற்று வீசுது, கடல் பொங்குது, படகு தடுமாறுகிறது, பயப்படாமல் இருக்க முடியுமா? பயப்படாமல் தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா, அந்த படகுல தானே இயேசு இருக்கிறான். அந்த படகு முங்குனா இயேசு முங்கணுமே. உங்கள் கூட தான் இயேசு இருக்கிறாரு. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவருக்கு தெரியாதா? தெரியும். ஆனால் அவர் தூங்குவதை போல இருக்கலாம். ஆனால் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கத்த சொல்கிற ஒவ்வொரு தைரியமான வார்த்தை, பயப்படாது, நான் உங்க கூட இருக்கிறேன். அதான் தாவீது சொல்லுவான் சங்கீதம் 23:4, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரே என்னோடு கூட இருக்கேன். இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லி பாருங்கள். எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், தேவரே என் கூட இருக்கிறேன். யார் என்ன சொன்னாலும் பயப்பட மாட்டேன், தேவரே என் கூட இருக்கிறேன். எந்தெந்த பிரச்சனை வரும் பொழுதெல்லாம் பயப்பட மாட்டேன். அன்று சொன்ன பயப்படாத இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி வருகிறார்கள், சந்தோஷமாக இருக்கிறாங்க. சந்தோஷம் கொஞ்ச நேரத்தில் கலக்கமாக மாறுது, பயமாக மாறுது. அனுப்பிட்டு பார்வன் பின்னாடி தொடர்ந்து வருகிறான். இப்பொழுது மோசே பார்த்து சொல்கிறாங்க, மோசே, வனாந்திரத்தில் கொன்று போடுறதுக்காகவா எங்களை அழைத்து வந்தாய்? இந்த எகிப்தியர்கள் மறுபடியும் எங்களை பின்தொடர்ந்து வருகிறார்கள். அப்பொழுதுதான் கத்து சொன்ன வார்த்தை இன்னைக்கு உங்களை பார்த்து கத்து சொல்கிறாரு. யாத்ராமம் 14:13 வசனத்தை வாசிக்கும் பொழுது, பயப்படாதிருங்கள், நீங்கள் பயப்படாமல் நின்று கொண்டு நான் உங்களுக்கு காட்டும் ரட்சிப்பை பார்ப்பீர்கள். இன்று காண்கிற எகிப்தியரை, இன்று உங்களை பயமுறுத்துகிற எகிப்தியரை இனி நீங்கள் காண்பது இல்லை, இனி நீங்கள் காண்பது இல்லை. பாருங்கள், ஆண்டவர் தெளிவாக சொன்னார், இதுவரைக்கும் இந்த வேதனைகளை இனி நீங்கள் காண மாட்டீங்க. அப்படியானால் கர்த்தர் நம்மளிட்ட எதிர்பார்க்கிற காரியம் பயப்படாமல் தைரியமாக திடமானதாக இருக்கும். யோசுவா பார்த்து கற்று சொன்னார், யோசுவா 1:9, பலன் கொண்டு திடமானதாக, பயப்படாதே, பலன் கொண்டு திடமானதாக இரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கி நம்ம மார்பு தட்டி சொல்லலாம், கர்த்தர் கூட இருக்கிறாரு, நான் பயப்பட மாட்டேன், மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும், கர்த்தர் கூட இருக்கிறாரு, எதை கொடுத்து கவலைப்பட மாட்டேன், மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும், நான் பயப்பட மாட்டேன், கர்த்தருடைய கரையம் கூட இருக்கிறது. சொல்லி பாருங்கள், உங்களுக்கு குரோதமாயின எல்லா பயம் தீயும் உங்களை விட்டு ஓடி போகும். இன்றைக்கி சொல்ல போகிறோம், பயப்படாத, நான் உங்க கூட இருக்கிறேன். கர்த்தர் சொன்ன வார்த்தையை, ஆண்டவன் கூட இருக்கிறாரு, நான் பயப்பட மாட்டேன்னு சொல்ல போகிறேன். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பானே, நம்முடைய பிள்ளைகளை பார்த்துச்சானே, பயப்படாதே, நான் உங்க கூட இருக்கிறேன். இந்த வார்த்தைக்காக நன்றி.
இந்த வார்த்தை இவர்களை பலப்படுத்தினதுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.